வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நாம் சன் ரோஸ் செடி வளர்ப்பு பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப அழகான குட்டி குட்டி பூக்களாக பூக்கும். அழகு பூக்கள் வீட்டில் வளர்க்கணும் அப்படிங்கிறவங்களுடைய விருப்பம் இந்த சன் ரோஸ் வந்து பெரும்பாலும் இருக்கும். இதனை பெரும்பாலும் அழகுக்காக தான் வளர்ப்பாங்க. இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா இது போல் மொத்தமாக இருக்கும். இந்த இடம் வச்சிருக்கிற இடம் பாருங்கள், இது சுவத்தில் கல் வச்சு அது மேலே பாட் வச்சு வச்சுருக்கு. வீட்டில் இடம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இது வந்து காம்பவுண்ட் சுவரில் தான் பதிச்சிருக்குது, அதனால் தண்ணி சப்போஸ் அதிகமானாலுமே இது வந்து பெருசாக பாதிப்பு ஒன்றும் பண்ணாது. நீங்கள் இதுக்கு கீழே ஒரு நியூஸ் பேப்பரை மடித்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிகமாகிற தண்ணியை அந்த நியூஸ் பேப்பர் உறிஞ்சிக்கும். அதாவது அந்த பாட்க்கு கீழே போடணும், அந்த மாதிரி போட்டுட்டோன்னா அதிகமாகிற தண்ணி அது உறிஞ்சிக்கும். உங்களுக்கு செவத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. இதில் அழகு பூச்செடி தான் வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. நம்ம என்ன வேணால் வச்சு வளர்க்கலாம், புதினா, கொத்தமல்லி அந்த மாதிரி கீரை வகைகள், பசலைக்கீரையெல்லாம் இந்த மாதிரி வந்து நம்ம வச்சு வளர்க்கலாம். ஒரு பாட்டில் நம்ம போட்டு வச்சோம்னாவே நமக்கு ஒரு நேரத்துக்கான பசலைக்கீரை கிடச்சிரும். அதெல்லாம் ஈஸியாக வரக்கூடியது. பெரும்பாலும் வந்து இதுக்கெல்லாம் வந்து நம்ம அதிக கவனிப்பு வேணுங்கிற அவசியம் இல்லை. பசலை, பொன்னாங்கண்ணி இந்த மாதிரி எல்லாமே வளர்க்கலாம். இந்த சன் ரோஸ் பார்த்திங்கன்னா இது வந்து டேபிள் ரோஸ் போல் கட்டிங் வச்சு வளர்க்குற கூடிய ஒரு செடி தான். நீங்கள் டேபிள் ரோஸ் போல் அப்படியே கட் பண்ணிட்டு வந்து நீங்கள் பதியம் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும், சும்மா மண்ணில் டிப் பண்ணி வச்சிங்கன்னா போதும். இது ஈஸியாக வந்து தளைஞ்சு வரக்கூடியது. நல்லா தளைஞ்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து அதிகமாக பூக்கள் வைக்கும். செடி ஃபுல்லாகவே பூக்கள் இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடியை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.